முன்னிலையில வச்சு அது கட்டடம் வரும்போது கண்டிப்பா அவர் பேர் இல்ல. அவர் எப்படி பேர் இல்லாம எம்ஜிஆர் ஐயா விஜயகாந்த் ஐயா எல்லாம் பேர் இல்லாம வந்து எப்படி வந்து கட்டடம் இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இல்ல அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா ஐயாவோட அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்குங்க. அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல, அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கோம். அவர் அந்த காலத்திலேயே வந்து அது அந்த பத்திரத்தை மீட் அவர் எப்படி வந்து செயல்பட்டாரு. ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒருத்தரா நின்று நெய்வேலியில அந்த கூட்டம் நடத்து அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக அந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த மனுஷன் வந்து அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்துல சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சார். அதுதான் கண்டிப்பா அதுக்கு நாங்க வந்து இது ஒரு சிறிய கோரிக்கை தான், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். அதே போல இசையமைப்பாளர் இளையராஜா விழா நடத்துறீங்க 19ஆம் தேதி வந்து விழா நடத்தணும் சொல்லி சொல்றாங்க. இல்ல 19ஆம் தேதி வந்து காமராஜ் அரங்கத்துல நாங்க வந்து அவரோட அஞ்சலி செலுத்துறதுக்காக ஒரு கூட்டமைப்பு ஒரு கூட்டம் வச்சிருக்கோம். கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கணும். அது வந்து இப்போ அந்த நேரத்துல வந்து சில என்ன சொல்றது ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசல்ல. அவங்க எல்லாருக்கும் வந்து அவர் அட்லீஸ்ட் அவர் போட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க. வயசானவங்க வீல் சேர்ல இருந்தவங்கலாம் ஸோ எல்லோருக்கும் பிளஸ் விஜயகாந்தனோட ரசிகர்கள் விஜயகாந்தனை நேசிக்கிறவங்க விஜயகாந்தனோட தொண்டர்கள் அனைத்து எல்லோருக்கும் வந்து நாங்கள் வந்து ஒரு கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் வாங்க 19ஆம் தேதி அவருக்கு நாங்கள் செலுத்தக்கூடிய மரியாதை அன்னைக்கு நாங்கள் செலுத்துறோம்னு நாங்கள் ஆசைப்படுறோம். முன்னாள் நடிகர் சிவாஜி கணேசன் மறைவு இருக்கு, முன்னணி இவங்க நடிகர் சங்கங்கள்லாம் முன்னின்று பண்ணாங்க எப்படி மரியாதை இல்லை அது அது இல்ல இல்ல குற்றச்சாட்டு வந்து நான் அதான் சொல்றேன்னே ஒரே ஒரு விஷயம் தான் என்ன மன்னிச்சது சாமின்னு தான் நான் சொல்ல முடியும். பொதுச் செயலாளரா ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு எத்தனையோ தொண்டர்கள் அவர் இருக்காரா ஒரு தொண்டனா நான் வந்து நான் சொல்றேன் நான் இருந்திருக்கணும் அன்னைக்கு நான் ஆக்சுவலா நான் இருந்திருக்கணும். ஃபிளைட் ஏறும் போது நாங்க பேசிக்கிட்ட ஒரே விஷயம் வந்து வர முடியாத சூழ்நிலை. இப்ப எங்கிட்டயோ கேரளாவோ இல்ல வந்து கோயம்புத்தூர் அப்படி இருந்தா உண்மையிலேயே இப்போ வந்து எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சுருக்கணும். அது செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சு. அது எங்கள் கையில் இல்லாத ஒரு அது நான் உண்மையில சொன்னால் கையாளாத வேணா இருந்தேன் அந்த நேரத்தில் நான் பண்ணணும்னு நான் நினைச்சேன் ஆனால் முடியல. பட் அதுக்காக தான் இப்போ 19ஆம் தேதி வந்து அவருக்காக ஒரு அஞ்சலி செலுத்துற கூட்டமாக வந்து நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக செலுத்துறோம். சார் நான் இப்ப சொல்றேன் சார் பொதுச் செயலாளர் சொல்றேன் ஒரு ரசிகனா சொல்றேன் நடிகர் சங்கம் உறுப்பினரா சொல்றேன் இதுல வந்து எதுவும் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாது. இது அவரோட பேர் அப்படி முன்னிலையில வச்சா ஒட்டுமொத்த 29 பேர் வந்து ஆமா விஜயகாந்தான பேர் வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஒட்டுமொத்த 3500 பேர் உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா விஜயகாந்தான பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுல வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது, கருத்து வேறுபாடே இருக்காது. அது வந்து ஒரு நிமிஷத்துல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்ல யோசிக்கலாம் அடுத்த வாரம் அது பத்தி பரிசீலனை பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்ல. இப்போ இது கண்டிப்பா வரும், கூடி சீக்கிரம் வரும். ஏன்னா இப்ப கட்டடம் வந்து இப்பதான் தொடங்க. ஏன்னா அந்த பூமி வந்து உண்மையிலே அவரோட உண்மையிலே சொல்றேன் இப்ப எத்தனை நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற பூமியில வந்து அந்த கட்டடம் வரும்போது அவர் பேர் இல்லாம எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். இல்ல கோரிக்கை கண்டிப்பா நான் ஒன்னு சொல்றேங்க, எனக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த பாரத தேசத்துல எல்லாரும் அவங்க அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க. அவங்க மனசார அவங்க இதயத்திலிருந்து அவரை வந்து விஜயகாந்தனை வந்து நான் தான் சொல்றேன். நீங்க 5 வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேளுங்களேன், அவருக்கு பாரத ரத்னா வருதோ இல்லையோ 5 வருஷம் யாருக்கிட்டையாவது அந்த கேள்வி கேளுங்க. விஜயகாந்தனை ஞாபகம் இருக்கானு கண்டிப்பா சாவர வரைக்கும் நான் மறக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் நானும்